பிரியா சலுகை. இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இந்த குயிக் பிரேக்ஃபாஸ்ட் இதில் இது ஒரு சின்ன பேட்டிஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்தால் கூட. அண்ட் இதோட நான் வந்து காம்பைன் பண்ணியிருக்கிறது வந்து கிரில்டு ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஸோ கார்ன், இது வந்து அந்த ஸ்வீட் கார்ன் மாதிரி இருக்கிறது, ஃப்ரோசன் ஓகேவாக இருக்கும். ஆனால் ஃப்ரோசன் இல்லைன்னா நம்ம நார்மல் இதுவே நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து இந்த கார்ன் க்ரீம்னு பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு வந்து பேசில் ஒரு வேறு ஏதாவது நீங்கள் கொத்தமல்லி கொரியாண்டல்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட கொஞ்சம் பேசில் இருந்தது, அதை எடுத்திருக்கேன். அண்ட் பட்டர், கொஞ்சோண்டு சால்ட்டு, மைதா, அண்ட் வந்து இது மிக்சட் ஹர்ப்ஸ், கொஞ்சம் பெப்பர் அண்ட் ஆரிகானோ எல்லாம் மிக்சட் ஹர்ப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பவுலில் வந்து இந்த நம்ம க்ரீம், இது வந்து என்னென்னா நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சோண்டு வந்து பட்டரில் வந்து மைதா மாவு போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக வறுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் மில்க் போட்டு அதை வந்து கொஞ்சம் சால்ட் பெப்பர்லாம் போட்டுக்கலாம். அதில் போட்டிங்கன்னா அந்த ஒயிட் சாஸ் ரெடி. அதில் வந்து இந்த கார்னையும் போட்டு கொஞ்சம் க்ரீம் போட்டு பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட். ஆக்சுவலாக எக்லெஸ்ஸாக நம்ம பண்ணும்போது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த கார்னையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த கார்ன் வந்து பெரிய கார்ன் எடுத்து நான் வந்து அப்படியே இது பெரிய பெரிய அந்த கார்ன் காப்ஸை வந்து எடுத்து அதை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்படி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து இப்போ மைதா மாவு கொஞ்சம் ஒரு கால் கப்பு வச்சுருக்கேன் மைதா மாவு. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் சால்ட்டு, இதை கொஞ்சம் பார்த்துட்டு வேணும்னா நம்ம வாட்டரோ மில்கோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு ஒரு பேட்டிஸ் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு அது வேணும். ஸோ இந்த இதையும் நான் கட் பண்ணி, இதில் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் வச்சுருக்கேன் நான் காரத்துக்கு. வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வந்து இதுவும் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு காரமாக இருக்கும்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் வந்து நான் வந்து அந்த பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் வந்து இந்த ஒரு க்ரஷ்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கொஞ்சம் மிளகாய் குறைச்சலாக போட்டிருக்கிறதுனால. இது வந்து தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த க்ரீம் அந்த இது போட்டதுனால ஒரு நல்ல திக்கு ஒரு இது மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சின்ன பேட்டிஸாக ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அது இங்கே வந்து பேனில் வந்து நான் வந்து லைட்டாக பட்டர் வந்து இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஒரு மெஷரிங் கப்பால் இப்படி எடுத்துட்டு ஜஸ்ட் அதை நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுருந்தோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து இந்த க்ரீம் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ வந்து கொஞ்சம் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து கிரில்டு ஃப்ரூட்ஸுக்கு வந்து நான் இன்றைக்கி எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னா பைனாப்பிள், ஆப்பிள் அண்ட் வந்து வாட்டர்மெலன், இந்த மஸ்க் மெலன் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் கீர்னி பழம்னு சொல்லுவாங்க தமிழில், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ட்ரெஸ்ஸிங் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா கொஞ்சம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில், ஒரு லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட இதை எடுத்து ஜூஸ் பிழிஞ்சிடணும். கொஞ்சம் இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இல்லை மிளகா பொடி கொஞ்சோண்டு வந்து பெப்பர்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஹனி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து இந்த தந்தூரி மசாலா இருக்கு இல்லையா அது போட்டிருக்கேன். சாட் மசாலா போட்டிருக்கேன். ஸோ இது என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி. பட் ரொம்ப டேங்கியாக கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன், அதனால நான் அதே இது ரிப்பீட் பண்ணுறேங்க.
ஸோ நான் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே லைட்டாக ஒரு இதில் ஒரு ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கிளைமேட்டில் வந்து கொஞ்சம் சில்லுன்னு அந்த மீன் அந்த வெயில் காலத்தில் வந்து இந்த இது கிரில் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான். ஸோ வந்து அது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து திரும்ப திரும்ப எல்லோரும் வீட்டில் கேட்பாங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ அதோட ஒரு வேர்ஷன். இப்போ அது அடுப்பு வச்சு பண்ண முடியாதுங்கிறதுனால இது வந்து நம்ம நார்மல் கிரில் தவா மாதிரி ஒரு தோசைக்கல். இப்போ நான் என்னோடதுல கிரில் தவா வச்சுருக்கேங்க. தோசைக்கல்ல இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃப்ளிப் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே சைமல்டேனியஸாக நான் வந்து இதில் எல்லாமே வச்சுருக்கேன். இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்டூவர்ஸ்லேயும் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதுலேயும் நம்ம வந்து பண்ணலாம். நல்ல இப்போ சீசனில் என்ன வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணலாம். கொஞ்சம் சினமன் பவுடரும் போட்டுட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அதுவும் சினமன் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர் சில்லி பவுடர். ஸோ இதை ஃப்ளிப் பண்ணி அடுத்ததும் போட்டுடலாம். கொஞ்சம் வந்து டைம் கொடுக்கணும் நம்ம. கொஞ்சம் வந்து இதை நல்லா ஒரு சைட் வெந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப அப்படியே அந்த இது வந்து சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு அவசரப்படாமல் கொஞ்சம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அதுக்கு ஸ்டாண்டிங் டைம் கொடுங்க. நல்லா ஒரு டைம் ஒரு பின்னாடி வேகட்டும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணி போடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து இப்போ எக்கு போட்டால் ஒரு பைண்டிங் இருக்கும் அதில். பட் நம்ம வந்து இந்த எக்கு போடல இல்லை க்ரீம் அண்ட் இது தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம் டு குக் தட். அது நல்லா குக் ஆகி அது நல்லா அப்படியே நிற்கும் ஸ்டிஃபாக. ஸோ இங்கே வந்து நம்ம பிளேட்டிங் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கிரில்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதுவும் நல்லா அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அது ஒரு பெரிய இந்த வந்து என்னென்னா நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸு இவாளுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கையிலையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இங்கே கொஞ்சம் வந்து இந்த புதினா அண்டு நம்ம இந்த யோகா டிப் மாதிரி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதுவும் வந்து லைட்டாக எடுத்துகிட்டு அதுவும் வச்சு சாப்பிடலாம். இங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு அதுல. சோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியா சலுகை. ஹாப்பி குக்கிங்.